ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான புடவையை எப்படி கிராண்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு தான். அது வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, ஆரி எம்ப்ராய்டரி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆரி எம்ப்ராய்டரினா லைக் ரொம்ப ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நான் இந்த புடவையில் போட போகிற டிசைனும் ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து லைக் ரொம்ப கிராண்டாக தெரியும். அதை நீங்கள் சாரி ஃபுல்லாக போட்டிங்க. ஸோ இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு வந்து ஜஸ்ட் பார்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது, என் நடுவில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வந்து டிசைன்ஸ் இருக்குது. ஸோ இதோட கார்னர்ஸில் தான் நான் டிசைன்ஸ் வைக்க போகிறேன், அண்ட் சென்டர்லேயும் வந்து ஒரு டிசைன் வச்சு இந்த சாரி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கிராண்டாக மாற்ற போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது வந்து ஒரு ஆரி காட்டில் போட்டுக்கோங்க, ஏன்னா சாரின்னா நிறைய இடத்துல டிசைன்ஸ் வரும். ஆர் லைக் நீங்கள் கீழே மட்டும் பார்டரில் வரணும்னா அங்கேயே போட்டுக்கலாம். ஆர் ப்ளவுஸில் போட போகிறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஃப்ரேமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளவுஸில் தான் போட போகிறேன் அந்த டிசைன். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த ஆஃப் பீட் கோல்டன் பீட் ஒன்றும் ஒரு ரவுண்ட் பீட்டு சின்ன பீட்டும் எடுத்திருக்கேன். அது என்ன பண்ணுறேன்னா நாலு கார்னர்லேயும் நான் ஃபஸ்ட்டு அந்த ஆரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதாவது மேலே வந்து ஒரு சின்ன பீட்டு, நெக்ஸ்ட் வந்து அந்த ஹாஃப் பீட்டு, அதே மாதிரி மேலே ஒரு சின்ன பீட்டு, நெக்ஸ்ட் ஹாஃப் பீட்டு, இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதாவது அந்த நாலு கார்னரில் இருக்கிற கேப்ஸ்லையுமே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா சென்டரில் வந்து நம்ம வேறு ஒரு ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆரி பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் ஸ்டோன் வச்சிங்கன்னா நீங்கள் நாலு கார்னரில் வைக்க போகிற பீட்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கை எடுக்காமலேயே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்டிச்சஸை வந்து மேலே உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு அந்த டிசைன் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு அந்த சின்ன பீட்டை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, செகண்ட் வந்து அந்த ஆஃப் பீட்டை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சு நான் ஃபுல்லாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதாவது நாலு சைடுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டோனை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடுவில் வந்து எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் விட்டுட்டு தான் அந்த நாலு சைடில் இருக்க டிசைன்ஸ் போடணும். அது நாலு சைட்ஸில் பீட்ஸ் வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பீட் வச்சுட்டும் பண்ணலாம், அதாவது நடுவில் சென்டர் ஸ்டோன் வச்சுட்டும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சுற்றி பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் வைக்கலாம். நான் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாலு சைடும் பீட் வச்சுட்டு இந்த சென்டரில் ஸ்டோன் வைக்க போகிறோம். இது வந்து க்ளூவில் ஒட்டுற ஸ்டோன் கிடையாது, இந்த ஸ்டோனில் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நாட் போட்டுடலாம் ஆரி ஸ்டிச்சஸ்லேயே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்கள் வாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அது கீழே விழுகாது. ஸோ இப்போ நாலு சைடு பீட் வச்சுட்டு சென்டரில் இந்த ஸ்டோன் வச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து ஆரி நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் சென்டர், அதாவது அந்த பாக்ஸ் மாதிரி க்யூப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆரி நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஆரி நீடில் வந்து சாரி பீட்ஸ் வைக்கிற நீடில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆரி பீட் வைக்கிற நீடலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீட் ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் ஒரு பெரிய பீட்னு அந்த நீடல் லென்த்துக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சின்ன பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய பீட் அங்கே வந்து ஒரு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். செகண்ட் வந்து அடுத்த கார்னரில் அதே மாதிரி ஒரு சின்ன பீட் வச்சுட்டு ஒரு பெரிய பீட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி நாலு சைட்லையுமே வந்து ஃபஸ்ட்டு சின்ன பீட் வச்சுட்டு அப்புறம் பெரிய பீட் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஆரி நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சென்டரில் ஸ்டோன் வச்சதுனால இதை வந்து கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ நாலு மூலையில் வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் சென்டரில் பீட் வச்சதுனால நீங்கள் நாலுமே கண்டினியூவாக போட ட்ரை பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு அசிங்கமாக தெரியும். அதே மாதிரி இந்த பீட்டு ஸ்டோன்லாம் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் நூலை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாமல் இந்த பாலிஸ்டர் நூல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து பீட்டில் இருக்கிற அந்த சின்ன ஹோல்குள்ளே போகிறதுக்கும் அந்த நூல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில சாரியிலலாம் வந்து புடவையில் இருக்க மாதிரியே அப்படியே ப்ளவுஸுமே இருக்கும். ஸோ இந்த சாரியிலையும் அப்படி தான், புடவை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ப்ளவுஸும் இருக்கும். ஸோ ப்ளவுஸை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காகவும் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக காட்டுறதுக்காகவும் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுட்ருக்கேன் இப்போது. ஸோ இப்போ சென்டரை எப்படி கவர் பண்ணலான்னா, நான் யூஸ் பண்ண அதே ஸ்டோனை தான் இப்போ வந்து சென்டரில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டரில் இந்த ஸ்டோனை வச்சுட்டு ஃபஸ்ட் நான் வந்து இந்த சின்ன சின்ன பீட் இருக்குல்ல அந்த பீட் தான் யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது வந்து கோல்டன் கலர் பீட்டை வச்சு இதுக்கு வந்து ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துட்றேன். எப்பவுமே ஸ்டோனோ ஆர் ஏதாவது ஒரு நீங்கள் மிரர் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதை சுற்றி கொடுக்குற அவுட்லைன் வந்து ஒன்று ஜரியில் கொடுங்க, இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட் யூஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பீட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து சரியாக தெரியாது, அட் த சேம் டைம் அந்த
நம்ம சென்டரில் வைக்கிற அந்த மிரரோ ஒரு லைக் இந்த மாதிரி பீடோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சின்ன பீட்டை வச்சு ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் சேம் இதே கலரில் இருக்கிற ஸ்டோன் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இதை சுற்றி கோல்டன் கலரில் இல்லை வேறு ஏதாவது கலர் ஸ்டோன் கலரில் பீட் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலர் வந்து கண்டிப்பாக பாப்அப் தெரியும், அதாவது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுற்றி இந்த மாதிரி கோல்டனில் வந்து பீட் வச்சதுக்கப்புறமா நான் வச்சிருக்க அந்த சின்ன பீட் மாதிரியே சாண்டல் கலர் அதாவது ஆஃப் ஒயிட்டில் வந்து பீட் இருக்குது. ஸோ அந்த பீட்டையும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பீட்டை எடுத்துகிட்டு நான் சுற்றி வந்து ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது மேலே ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்டோ, செகண்ட் அந்த ஆஃப் ஒயிட். திரும்ப அதே மாதிரி மேலே ஒரு கோல்டன் பீட்டோ, செகண்ட் வந்து ஆஃப் ஒயிட்டு பீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ண போகிறேன். இது வந்து லைக் ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன். நீங்கள் நான் இப்போ நடுவில் போடுற இந்த டிசைன், அதாவது இந்த புட்டா டிசைன் சொல்லுவாங்க, இதை வந்து நீங்கள் ஒரு பிளெயின் சாரியில் கூட அங்கங்கங்கங்கங்க நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சாரி உண்மையாகவே ரொம்ப கிராண்டாக தெரியும். அதுவும் இது இங்கே விட நீங்கள் வெளியில் வெயிலெல்லாம் போகும்போது ரொம்ப அழகாக லைக் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நான் வச்சுருக்க இந்த கோல்டன் கலர் பீட்டு, இந்த ஆஃப் ஒயிட் பீட் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்ககிட்ட கலர் கலராக அந்த மாதிரி மணி இருந்ததுனா கூட நீங்கள் அதை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். அது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சேம் கலர் யூஸ் பண்ணால் அந்த டிசைனோட ஐ மீன் அந்த சாரியோட அந்த டிசைன் வந்து மேட்ச் ஆன மாதிரி தெரியும், ஒரு பளிச்சுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். நான் இன்னைக்கு கோல்டன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த பார்டர்ல எல்லாம் கோல்டு இருக்கிறதுனால இதுவும் கொஞ்சம் கோல்டாக இருந்தால் மேட்ச் ஆகிடுமேனு சொல்லி தான் நான் கோல்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த சென்டரில் இருக்கிற அந்த டிசைன் எவ்வளோ அழகாக லைக் ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷ்டாக பாப்அப் ஆகி தெரியுது. ஸோ இது வந்து லைக் ரொம்ப ஒரு சிம்பிளான டிசைன். நீங்கள் இதை வந்து உங்களோட துப்பட்டாவில் கூட ட்ரை பண்ணலாம், ஒரு சாரியோட பார்டருக்கு ட்ரை பண்ணலாம், ப்ளவுஸோட கையில் வர பார்டருக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு ப்ளவுஸில் ஃபுல்லாக வந்து கையில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆரி எம்ப்ராய்டரி டிசைனை வச்சு நீங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளான புடவையோ ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட சரி அது ரொம்பவே கிராண்டாக அழகாக மாற்றலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.